இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் கூந்தக்குளம் கிராமத்தில் ஒரு சிறிய ஆலயம் உண்டு. கீரம்புலம் சேகரத்தைச் சேர்ந்த இந்த ஆலயம் சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசன் அண்டராக செயல்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தின் மக்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடி பள்ளிக்கூடத்திலே ஆராதித்து வந்தார்கள். ஒரு 3 குருமார்கள் இந்த சபைக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய பணியை இந்த ஊர் மக்கள் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார்கள். 1 பாக்கியநாதன் ஐயர், 2 கோல்டுவின் ஐயர், 3 பெட்ரிக் ரத்னராஜ் ஐயர் அவர்கள். இந்த 3 பிதாக்களும் போதக பிதாக்களும் இந்த கிராமத்திற்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து போக மாட்டோம் என்று ஊர் மக்கள் வாஞ்சியோடு கூட இருக்கிறார்கள். இதில் 2 குருமார்கள், முதலாவது சொன்னதான பாக்கியநாதன் ஐயர் அவர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். 2 குருவானவர் அவர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து விட்டார்கள். 3 குருவானவர் மாத்திரம் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே ஓய்வு பெற்று திருச்செந்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன, இந்த கோல்டுவின் ஐயர் அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக டொனேஷன் காணிக்கை திருப்பதற்காக மும்பை வந்தார். மும்பை வந்து அங்கு அநேக மக்களை சந்தித்து காணிக்கை பிரித்து மறுபடியுமாக திரும்பி வரும் பொழுது இந்த 3 டிக்கெட்டிலே 2 டிக்கெட் மாத்திரம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. 2 டிக்கெட்டுக்கு மாத்திரம் பெர்த் கிடைக்கிறது, படுக்கை கிடைக்கிறது, 1 டிக்கெட்டுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் கிடைக்கவில்லை, அவர்கள் படுக்கை அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை. இந்த சம்பவம் ஆன்லைன் புக்கிங் இல்லாத காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த 3 பேரும் பிரயாணப்படும் பொழுது அதில் இருந்ததான மகாதேவன் என்ற மேத்யூவுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அப்பொழுது குருவானவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கவில்லை, நான் கீழேயே படுத்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருப்பதினாலே நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே நிம்மதியாக தூங்கி வாருங்கள், நான் கீழே படுத்து கொள்கிறேன் என்று சொன்னாராம். அந்த 2 ஊழியர்களும், கோயில் குட்டியும் சபை ஊழியரும், ஐயா நீங்கள் மேலே படுத்து கொள்ளுங்கள், நாங்கள் கீழே படுக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லியும் இல்லை இல்லை, தேவன் எனக்கு அந்த அனுமதியை தரவில்லை, ஆகவே நான் என்னுடைய சீட்டு கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு இணங்க நான் கீழே படுத்து வருகிறேன் என்று அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். இந்த சம்பவம் அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க காரணம் என்ன, இது ஒரு அருமையான அனுபவ சாட்சி. அதாவது மற்றவர்களுக்கு மாதிரியாக எவ்விதமாய் தாழ்த்தி தன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறதான ஒரு ஊழியத்தை அவர் பிரசங்கத்தின் மூலமாக அல்ல, தன்னுடைய செய்கையின் மூலமாக வெளிப்படுத்திய இந்த காட்சி உள்ளத்தை தொடும்படியாக இருந்தது. இதை அந்த கோயில் குட்டி அடிக்கடி சொல்லும் பொழுது அநேக காரியங்களை இப்படிப்பட்டதான குருமார்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்டதான பணியை செய்கிறதான ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறதிலே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்டதான தாழ்மையின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.